Hi friends, welcome to Johanna Academy. In this video, we will talk about the exam free test number 2 answer. We will talk about the details. In the free test number 2, we will talk about Oli, Amilangal, Karangal, Uppukal. In this topic, we will talk இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா இந்த டாபிக்கை நீங்கள் தரவாக படிச்சுட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய தாலுக்கு எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு 3-5 க்வெஸ்சன் வரை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை தெளிவாக படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஆன்சருக்கு இந்த வீடியோ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்காங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை தெளிவாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு படிங்க அது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகே இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் குளியாடி எங்கு பொருள் வைக்கும் பொழுது நேரான மாயபிம்பத்தை உருவாக்குகிறது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எஃப்புக்கும் பியுக்கும் இடையில் ஓகேங்களா ஜென்ரலாக இந்த குளியாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தலைகீழான மெய்பிம்பத்தை தான் உருவாக்கும் ஆனால் குவியத்துக்கும் ஆடிமயத்துக்கும் இடையிலே பொருள் வைக்கப்படும் போது மட்டும்தான் இந்த குளியாடிகள் நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும் ஓகேங்களா இது தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்காங்க அதே மாதிரி குவியாடிகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேரான மாயபிம்பத்தை தான் உருவாக்கும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்காங்க அடுத்தது இவற்றுள் குறைவான ஒளிவிலகல் எண்ணெய் கொண்டுள்ளது எது இதில் குறைவான ஒளிவிலகல் எண்ணெய் கொண்டுள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த நீர் காற்று சாதாரண கண்ணாடி வைரம் இதற்கான ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதில் எது குறைவான ஒளிவிலகல் எண் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நீர் இதோட ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 காற்றோட ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கண்ணாடியோட ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வைரத்தோட ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல காற்றோட ஒளிவிலகல் எண் தான் கம்மியாக இருக்குது ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காற்று நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு நியூ பெய்ட் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 26 February ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ அந்த பெய்ட் டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 90 டெஸ்ட் வைப்போம் அந்த 90 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எம்சிக்யூ டெஸ்ட்டு அந்த 45 எம்சிக்யூ டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் டைப் பண்ண ஆன்சர் கீ PDF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஒன்லைனர் டெஸ்ட்டு வந்து கொடுப்போம் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபா ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெய்ட் டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் டைப் பண்ண ஆன்சர் கீயோட மாடல் PDFம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ வான்ட் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பயன்படுத்திக்காங்க அடுத்தது 20 Hz குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக் ஒளி ஓகேங்களா குற்றொலியை தான் இன்ஃப்ராசோனிக் ஒளி அப்படின்ட்டும் அழைப்பாங்க இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் சோனிக் ஒளி 20 Hz 20,000 Hz வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒளியை பார்த்தீங்கன்னா சோனிக் ஒளி அப்படின்ட்டு அழைப்பாங்க ஓகேங்களா கேட்கொலியை தான் சோனிக் ஒளி அப்படின்ட்டு அழைப்பாங்க அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்கள் மீயொலி இப்போ 20,000 Hz அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளியை பார்த்தீங்கன்னா மீயொலி அப்படின்ட்டு அழைப்பாங்க ஓகேங்களா மீயொலியை பார்த்தீங்கன்னா மிகையொலி அப்படின்ட்டும் அழைப்பாங்க அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் கூற்று 1 பாருங்கள் ஆடிகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது
மெல்லிய படலமாக வெள்ளி பூசப்படுகிறது. முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலை கலைடாஸ்கோப்பினை மருத்துவர்கள் பயன்படுத்துகின்றனர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா ஒளியிலை பெரிஸ்கோப்பை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி. அடுத்தது குற்றொளி எதில் பயன்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு அமைப்புகளில். ஓகேங்களா? கண்காணிப்பு அமைப்புகளில் குற்றொளி பயன்படுத்தப்படுது. அதுவே கடல் கண்காணிப்பு அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா மீயொளி பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சு பார்த்துக்காங்க. சோனார் அமைப்பில், சோனோகிராம் அமைப்பில் கால்டன் விசில், இது மூணுலேயும் பார்த்தீங்கன்னா மீயொளி பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இந்த சோனார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடலோட ஆழத்தை கண்டறியவும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியவும் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இந்த கால்டன் விசில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படுது. அடுத்தது பொருத்துவ க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஏ பாருங்கள், ஒளி இலைகள், இது பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொளிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. அடுத்தது கலைடாஸ்கோப், இது பார்த்தீங்கன்னா பன்முக எதிரொளிப்பின் அடிப்படையில் செயல்படுது. அடுத்தது பாருங்கள் பெரிஸ்கோப், இது பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலித்தல் விதியின் அடிப்படையில் செயல்படுது. அடுத்தது பாருங்கள் நகரும் நுண்ணோக்கி, இது பார்த்தீங்கன்னா வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏக்கு ரெண்டு, பிக்கு ஒன்று, சிக்கு மூணு, டிக்கு நாலு. ஓகே, இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இவற்றுள் குவியாடி எதில் பயன்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அங்காடிகளில் ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க. ஓகேங்களா? இது போக பார்த்தீங்கன்னா வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாகவும் இந்த குவியாடிகள் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி பாருங்கள், வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் இஎன்டி மருத்துவர்களின் தலைக்கண்ணாடிகள், இதை ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா குளியாடிகள் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது முதன் முதலாக ஒளியின் திசைவேகத்தை பூமியில் கணக்கிட்டவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அர்மன் ஃபிஷே. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஓலே ரோமர், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக ஒளியின் திசைவேகத்தை கணக்கிட்டவர். இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், அல்ஹசன் ஹயத்தம், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியோட நேர்கோட்டு பண்பினை முதன் முதலில் கண்டறிந்தவர். அடுத்தது வயது முதிர்வு தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரு குவிய லென்ஸ். ஓகேங்களா? இந்த வயது முதிர்வு தூரப்பார்வை குறைபாட்டை பார்த்தீங்கன்னா விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டு அப்படின்ட்டும் அழைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், குவி லென்ஸ், இந்த குவி லென்ஸ் பார்த்தீங்கன்னா தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், குழி லென்ஸ், இந்த குழி லென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், உருளை லென்ஸ், இந்த உருளை லென்ஸ் பார்த்தீங்கன்னா பார்வை சிதறல் குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது. அடுத்தது இயல்பான மனித கண்களினால் டேஷ் தொலைவு வரை உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 25 சென்டிமீட்டர் முதல் ஈரிலா தொலைவு வரை. ஓகேங்களா? இந்த 25 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனித கண்ணோட அண்மை புள்ளி. ஓகேங்களா? இந்த ஈரிலா தொலைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனித கண்ணோட சேமை புள்ளி. அடுத்தது கூற்றுகள் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று ஒன்று பாருங்கள், மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு மீயொளி அலைகள் பயன்படுகின்றன. முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியான கூற்று தான்.
அடுத்தது ரெண்டாவது பாருங்க, மீயொளி அலைகளை கொண்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க முடியும். ரெண்டாவதுமே சரியான கூற்று தான். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி. அடுத்தது, இவற்றுள் ஒளி எதில் வேகமாக பயணிக்கும்? ஸோ ஒரு நாலு ஊடகங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஊடகங்களோட ஒளியின் வேகம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதில் இந்த ஊடகத்தில் எந்த ஊடகத்தில் ஒளி வேகமாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அலுமினியம். இந்த அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியானது 6420 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் பயணிக்குது. இந்த இரும்பில் பார்த்தீங்கன்னா அதே 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 5950 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் பயணிக்குது. நீரில் பார்த்தீங்கன்னா அதே 25 டிகிரி செல்சியஸில் 1493 மீட்டர் பெர் வினாடி அப்படிங்கிற வேகத்தில் ஒளி பயணிக்குது. ஓகேங்களா? ஸோ காற்றோட வேகம் எல்லாருக்குமே தெரியும், 330 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது கொடுத்துருக்கிறதுல அலுமினியத்தில் தான் ஒளி பார்த்திங்கன்னா வேகமாக பயணிக்குது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியோட வேகம் திடப்பொருட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், வாயுக்களில் குறைவாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா விழித்திரைக்கு முன்பாக. ஓகேங்களா? இதுவே தூர பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது பார்த்தீங்கன்னா விழித்திரைக்கு பின்புறம் தோற்றுவிக்கப்படுது. ஓகேங்களா? இந்த கிட்ட பார்வை குறைபாடு பார்த்தீங்கன்னா மயோஃபியா அப்படின்ட்டு அழைப்பாங்க. இந்த கிட்ட பார்வை குறைபாடு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதனில் உள்ள விழிக்கோளம் நீண்டு விடுவதால் இந்த கிட்ட பார்வை குறைபாடு ஏற்படுது. அடுத்தது, பொருத்துக க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஏ பாருங்கள், குழி லென்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2, கதவின் உளவு துளைகளில் பயன்படுத்தப்படுது. பி பாருங்கள், குவி லென்ஸ். இது பார்த்தீங்கன்னா நழுவப்பட வீழ்த்துகளின் உருவாக்கம், அதாவது ப்ரொஜெக்டரோட உருவாக்கத்தில் குவி லென்ஸ் பயன்படுத்தப்படுது. அடுத்தது, சி பாருங்கள், நெட்டலைகள். பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் பார்த்தீங்கன்னா நெட்டலைகள். அடுத்தது, குறுக்கலைகள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4, கம்பிகளில் உருவாகும் அலைகள் பார்த்தீங்கன்னா குறுக்கலைகள். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது, வானம் நீல நிறமாக தோன்ற காரணம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராலே ஒளிசிதறல். ஓகேங்களா? இந்த ராலே ஒளிசிதறல் காரணமாக தான் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பு நிறமாக காட்சியளிக்குது. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், மீசிதறல். இந்த மீசிதறல் காரணமாக தான் மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்குது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், முழு அக எதிரொளிப்பு. இந்த முழு அக எதிரொளிப்பு காரணமாக தான் காணல் நீர் காட்சி பார்த்திங்கன்னா ஏற்படுது. அது மட்டும் இல்லை, வைரங்கள் மின்னுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவாக எதிரொலிப்பு. அடுத்தது, கூற்றுகள் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், ஒளியின் திசைவேகமானது ஒளிவிலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் அதிகமாக அமையும். முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. ஒளியோட திசைவேகம் பார்த்தீங்கன்னா ஒளிவிலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாக தான் அமையும். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. அடுத்தது, ரெண்டாவது கூற்று பாருங்கள், கண்ணுருகு ஒளியில் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் அதிக விலகு கோணத்தையும் பெற்றுள்ளது. ரெண்டாவது கூற்றும் பார்த்தீங்கன்னா தவறானது. இந்த கண்ணுருகு ஒளியில் உள்ள சிவப்பு நிறம் பார்த்தீங்கன்னா அதிக அலைநீளத்தை பெற்றிருக்கும், ஆனால் குறைந்த விலகு கோணத்தை தான் பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் அதிக விலகு கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தவறு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 தவறு. அடுத்தது, ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அலையின் திசையில் அதிர் வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி அலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெட்டலைகள். ஓகேங்களா? ஒளி அலைகள் பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அதை பார்த்தீங்கன்னா நெட்டலைகள் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? இந்த நெட்டலைகள் பார்த்தீங்கன்னா திடப்பொருள், திரவப்பொருள், வாயுக்கள் இது மூணுலேயுமே தோன்றும். அடுத்தது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அமிலம். ஓகேங்களா? இந்த அமிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் தன்மை கொண்டது. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, அமிலத்தோட சுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது டெசிபல் என்பது எதன் அலகு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உறப்பு. ஓகேங்களா? இந்த டெசிபல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவின் அளவும் கூட. ஓகேங்களா? இந்த ஒளி சிதறல் ஆப்ஷன் பி பாருங்கள், ஒளி சிதறல் இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலா. லென்ஸ் திறனோட அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாப்டர். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது லென்ஸ் சமன்பாடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1/F = 1/U − 1/V இது தான் லென்ஸ் சமன்பாடு. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், 1/F = 1/V + 1/U இது பார்த்தீங்கன்னா ஆடி சமன்பாடு. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், 1/F = μ − 1 1/R1 − 1/R2 இது பார்த்தீங்கன்னா லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், P = 1/F இது பார்த்தீங்கன்னா லென்ஸ் திறனுக்கான சமன்பாடு. அடுத்தது பொருத்துக க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஏ பாருங்கள், கால்சியம் ஆக்சைடு இது பார்த்தீங்கன்னா சுட்ட சுண்ணாம்பு. அடுத்தது பி பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு இது பார்த்தீங்கன்னா நீற்றிய சுண்ணாம்பு. அடுத்தது சி பாருங்கள், கால்சியம் கார்பனேட் இது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல். அடுத்தது டி பாருங்கள், கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இது பார்த்தீங்கன்னா சலவைத்தூள். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, A → 2 B → 3 C → 4 D → 1 அடுத்தது ரொட்டி சோடா என்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா NaHCO3. ஓகேங்களா? இந்த சோடியம் பைகார்பனேட்டை தான் ரொட்டி சோடா அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? இந்த சோடியம் பைகார்பனேட்டோட வேதி வாய்ப்பாடு தான் NaHCO3. ஓகேங்களா? இந்த சோடியம் பைகார்பனேட்டை சமையல் சோடா அப்படின்ட்டும் அழைப்பாங்க. ஓகேங்களா? இந்த சோடியம் பைகார்பனேட் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக், அதுக்கப்புறம் ரொட்டிகளை மென்மையாக மாற்ற பயன்படுது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், NaOH இது பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட வேதி வாய்ப்பாடு. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், KOH இது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட வேதி வாய்ப்பாடு. அடுத்தது கூற்றுகள் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று ஒன்று பாருங்கள், எதிரொலி கேட்க வேண்டுமெனில் ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையே குறைந்தபட்சம் 17.2 மீட்டர் தொலைவு இருக்க வேண்டும். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். இது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கும் இடையே கால இடைவெளி குறைந்தபட்சம் 1 வினாடி இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஒலிகளை கேட்கணும் அப்படின்னா 2 ஒலிகளுக்கும் இடையே உள்ள கால இடைவெளி குறைந்தபட்சம் 0.1 வினாடியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி. அடுத்தது மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்க உதவுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்சம் உப்பு. ஓகேங்களா? இந்த எப்சம் உப்பு தான் மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்க உதவுவது. இது போக பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் மனிதனோட மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்தலாகவும் இந்த எப்சம் உப்பு பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
தோல் நோய் தீர்க்கும் களிம்புகள்லையும் இந்த எப்சம் உப்பு பயன்படுத்தப்படுது. அடுத்தது, தேனி கொட்டும்போது ஏற்படும் எரிச்சல் எந்த அமிலத்தால் உண்டாகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, ஃபார்மிக் அமிலம். இந்த தேனி அதுக்கப்புறம் சிவப்பு எறும்புகளோட கொடுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிக் அமிலம் இருக்குது, ஓகேங்களா? அதனால தான் இந்த தேனியும் அப்படி இல்லைன்னா இந்த சிவப்பு எறும்பும் நம்மளை கடிக்கும்போது நம்ம ஃபார்மிக் அமிலம் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தப்படுறதுனால நமக்கு எரிச்சல் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது, ஓகேங்களா? அந்த எரிச்சலை அப்படி இல்லைன்னா வலியை போக்க பார்த்திங்கன்னா நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துகிறோம். அடுத்தது, கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா Na2CO3, ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், ஓகேங்களா? சோடியம் கார்பனேட்டோட வேதிவாய்ப்பாடு தான் Na2CO3, ஓகேங்களா? இந்த சோடியம் கார்பனேட்டை சலவை சோடா அப்படின்ட்டும் அழைப்பாங்க. அடுத்தது, பொருத்துவ க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். காற்று அடைக்கப்பட்ட பானம், இது பார்த்திங்கன்னா கார்பானிக் அமிலம். அடுத்தது, ரொட்டி சோடா, இதுக்கு பார்த்திங்கன்னா டார்டாரிக் அமிலம். கழிவறையை தூய்மைப்படுத்த, இதுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்தது, உரம் தயாரிக்க, இதுக்கு பார்த்திங்கன்னா நைட்ரிக் அமிலம். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்தது, தூய அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எத்தனாயிக் அமிலம், ஓகேங்களா? எத்தனாயிக் அமிலம் தான் தூய அசிட்டிக் அமிலம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இந்த எத்தனாயிக் அமிலத்தோட வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COOH. அடுத்தது, இவற்றுள் கனிம அமிலம் அல்லாததை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம், ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டில் சிட்ரிக் அமிலம் தான் கனிம அமிலம் அல்லாதது, ஓகேங்களா? இந்த சிட்ரிக் அமிலம் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை பதப்படுத்தவும் நுரைத்து பொங்கும் உப்புக்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுது, ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், சல்ஃபியூரிக் அமிலம். இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தை பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், நைட்ரிக் அமிலம். இந்த நைட்ரிக் அமிலம் பார்த்திங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற சேர்மத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படுது, ஓகேங்களா? இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற சேர்மம் பார்த்திங்கன்னா உரமாகவும் பயன்படுது, ஓகேங்களா? அது போக பார்த்திங்கன்னா சாயங்கள், வண்ணப்பூச்சிகள், மருந்துகள் தயாரிக்கவும் இந்த நைட்ரிக் அமிலம் பயன்படுது. அடுத்தது, கூற்றுகள் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று ஒன்று பாருங்கள், நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். அடுத்தது, ரெண்டாவது பாருங்கள், புளியில் சிட்ரிக் அமிலம் உள்ளது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது, ஏன்னா புளியில் டார்டாரிக் அமிலம் இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி. அடுத்தது, இவற்றுள் திண்ம நிலையில் உள்ள அமிலம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பென்சாயிக் அமிலம், ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டில் பென்சாயிக் அமிலம் தான் திண்ம நிலையில் உள்ள அமிலங்கள், ஓகேங்களா? வேறு என்ன அமிலங்கள்லாம் திண்ம நிலையில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம், மாலிக் அமிலம், டார்டாரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், இது எல்லாமே திண்ம நிலையில் காணப்படும் அமிலங்கள், ஓகேங்களா? இந்த பென்சாயிக் அமிலம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், அமோனியம் ஹைட்ராக்சைடு. இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு அதுக்கப்புறம் கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது பார்த்திங்கன்னா திரவ நிலையில் உள்ள காரங்கள். அடுத்தது, மயில் துத்தம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்திங்கன்னா நீல விட்ரியால், ஓகேங்களா? இந்த காப்பர் சல்ஃபேட் பென்ட்ராஹைட்ரேட், இதோட பொது பெயர் தான் மயில் துத்தம். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், வெள்ளை விட்ரியால். இது பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் பென்ட்ராஹைட்ரேட்டோட பொது பெயர் தான் வெள்ளை விட்ரியால். அடுத்தது, தங்கம், பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக பயன்படுத்தப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜ திரவாகம்,
ஓகேங்களா. இந்த ராஜ திரவாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையை தான் ராஜ திரவாகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ராஜ திரவாகத்தை பார்த்தீங்கன்னா திரவத்தின் அரசன் அப்படின்ட்டு அழைப்பாங்க ஓகேங்களா. இந்த ராஜ திரவாகம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுத்தப்படுது. அடுத்தது, நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரங்கள் ஓகேங்களா. நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தந்தால் அது அமிலங்கள். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இந்த காரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை உடையது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரங்கள் சிவப்பு லிட்மஸ்டால நீல நிறமாக மாற்றும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது, நீரில் ஒளியின் திசைவேகம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2.25 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 2 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஒளியின் திசைவேகம். இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், 1.25 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இது பார்த்தீங்கன்னா வைரத்தில் ஒளியின் திசைவேகம். அடுத்தது, அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுவது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரிசாந்து ஓகேங்களா. இந்த பாரிசாந்தோட வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CaSO4 ½ H2O ஓகேங்களா. இது போக பாரிசாந்து எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுது, கட்டுமான துறைகள்லையும் இந்த பாரிசாந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது, பொருத்துவ க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஏ பாருங்கள், ஆப்பிள். ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா மாலிக் அமிலம் இருக்குது. அடுத்தது ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம் காணப்படுது. அடுத்தது தக்காளி. இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் காணப்படுது. அடுத்தது பாருங்கள் திராட்சை. இந்த திராட்சையில் பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம் காணப்படுது. அடுத்தது பாருங்கள் எலுமிச்சை. இந்த எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் காணப்படுது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 5, இக்கு 1. அடுத்தது, வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக பயன்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது பார்த்தீங்கன்னா சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படுது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது பார்த்தீங்கன்னா குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படுது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இது பார்த்தீங்கன்னா துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படுது. அடுத்தது, கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கார்னியா. அடுத்தது, இரு அடுத்தடுத்த ஒளித்துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி டேஸ் வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 1/16. அவ்வளோதான். தேங்க்யூ.